உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலக எங்கிலும் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்ட் 1 பார்ட் 2 இதெல்லாம் பார்த்தோம். பார்ட் 1ங்கிறது வந்து கோள்களும் நோய்களும், அதுக்கடுத்தது பார்ட் 2 அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான நோய்கள் பார்த்தோம். என்ன ராசி, அந்த ராசிகளுக்கு உண்டான நோய்கள். அடுத்தது இப்போ லக்ன ரீதியாக, இதுதான் மெயினான விஷயம். பார்ட் 3ங்கிறது லக்ன ரீதியாக நாம பார்க்கணும். மேஷ லக்னம்னா என்னென்ன மாதிரி நோய்கள் வரும். மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒன்று ஃபர்ஸ்ட் லக்னமும் 6ம் பாவகமும், லக்னம் பிளஸ் 6. நீங்கள் இதில் முதல்ல வந்து நம்ம ராசியினுடைய நோய்களை கவனித்தோம். லக்னம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த இண்டிகேட் பண்ணுறது, எந்தெந்த பாவகங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதற்கு தக்கவாறு இந்த திசாபுத்திகள் நமக்கு 6, 8, 12 உண்டான திசாபுத்திகள் வரும்பொழுது இந்த சேதாரங்கள் எந்த ரூபத்தில் வருங்கிறத நம்ம தவிர்த்து கொள்ளலாம். உதாரணமாக 6ம் பாவகம் இது. இது ஏற்கனவே உங்களுக்கு காலபுருஷனுக்கு எந்த இடம்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தினுடைய டிஸ்க், முதுகு தண்டுவடத்தினுடைய பார்ட் இது, சரிங்களா. இந்த டிஸ்க் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரச்சனைகள் வர்றதுனால இந்த திசை வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த 6ம் பாவாதிபதியினுடைய திசை அப்படிங்கிறது வந்து புதன் திசை. அப்போ புதன், இப்போ புதனையும் எடுத்துக்கணும். இந்த 6ம் பாவகம் காலபுருஷனுக்கு தண்டுவடம், இந்த எல்போ பிரச்சனைகள், அந்த ஆறுக்குடையவன் புதனுடைய கோள்களின் நோய்கள் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அதில் புதனுக்கு உண்டான நோய்கள்லாம் எது எது, நரம்பு பிரச்சனைகள், மூளை சார்ந்த நோய்கள், மூளை, அதுக்கடுத்தது வாயு கோளாறுகள், வாயு, அதுக்கடுத்தது புதன். சிலருக்கு வந்துட்டு அந்த அறிவு மந்தம், மன இறுக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, அந்த ஆட்டிசம்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள், யார் அந்த கோள்கள் யார் அப்படின்னா புதன். அந்த புதன் வந்துட்டு ஆட்டிசம், அப்போ மூளை வளர்ச்சின்னு எழுதிக்கலாம், மூளை வளர்ச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை கோளாறு, அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனநோய். பொதுவாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் உலகத்தில் எத்தனை கோடி பேர்கள் இருந்தாலும் அவருடைய 6ம் பாவகம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா முதுகு தண்டுவடம், குனிஞ்சு நிமிரக்கூடிய இடம். இந்த இடத்துல பிரச்சனைகள் வரலாம் என்று நாம இண்டிகேட் பண்ணுறமே வழியே வரும் அப்படின்னு சொல்கிறது இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து சில எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆரம்பத்திலேயே வருமுன் காப்போம். நம்முடைய நிகழ்ச்சி எப்போதுமே வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நேற்று ஒருவர் சொன்னார், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஜோதிடர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அது அவங்க திருப்பி கிடைச்சது மாதிரி இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சி. எளிமையாக அழகாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை எங்களுக்கு புரியும்படியாக உண்மையை எடுத்து சொல்கிறீங்க. இந்த காலத்திலும் நிறைய பயமுறுத்துகிறார்கள் என்றெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்தார் சென்னையிலேருந்து நினைக்கிற ஒருத்தர். மிக்க நன்றிங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்ததை நம்ம பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க அந்த லாஜிக்கை உடைக்கக்கூடாது. மேஷ லக்னம்னா இது முதுகு தண்டுவிடம், அதனுடைய அதிபதி புதன் திசை நடக்குது அப்படின்னா கடன், நோய், எதிரி. கடனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எதிரி பற்றி பேசணும், நோயை பற்றி பேசணும்ல. அந்த புதனுடைய நோய்கள் மனம் சார்ந்த நோய்கள், மூளை சார்ந்த நோய்கள், நரம்பு சார்ந்த நோய்கள், வாயு கோளாறுகள். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த சித்தம் கலங்கி பேசுதல், சித்தம் பித்தம் கலந்து பேசுதல், அதுக்கெல்லாம் என்ன ஆகணும், அந்த சந்திரன் ராசி இருக்கு இல்லையா, அந்த சந்திரனோட ராகு அல்லது கேது சேர்ந்திருக்கணும், அல்லது கேது சனி ராகு மூன்று கோள்களுடைய சேர்க்கைகளில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா
அந்த அவங்க பேசுறதே பேசிட்டு இருப்பாங்க, புரிஞ்சிக்கவே முடியாது அவங்கள. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க தன்னை வந்து ஏதோ ஒரு பேய் வினை வந்து பிடிச்சிருக்கு, எங்கிட்ட கெட்ட ஆவி இருக்குது. ஒரு பெண் மலேசியாவில் அப்படிதான், மகர ராசி. அந்த பெண் வந்துட்டு, நான் ஒரு ஒரு இறந்து போன ஒரு ஆத்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கேன் சார், பிரிக்ஃபீல்டில் பார்க்குறேன். அது மகர ராசி நான் எடுத்துக்கிட்டேன். பாருமா, சந்திரன் இருக்கிறது சனி வீட்டில். நாங்கள் வந்துட்டு நம்ம இவங்களோடலாம் வந்துட்டு டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாலாம் வந்திருக்கிற அவரெலாம் சந்திச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து அந்த வாழ்ந்துகிட்டு இருக்குது, மாடிப்படியில் இருக்குது. இங்கே இங்கே போகிறோம், அங்கே போகிறோம். என்னை வழி நடத்துறதே அந்த ஆவி தான். எனக்கு ஒன்றும் புரியல. கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ரிட்டன், 12 நாள்க்குள்ளார நான் மறுபடியும் ரிட்டன் அதே ஊருக்கு, மலேசியாவில் கோலாலம்பூருக்கு வரும்போது அது ஃபோன் பண்ணிச்சு. ஐயா, நீ என்ன சித்தரா அப்படின்னுச்சு. அதெல்லாம் இல்லாமல், நீங்கள் வேறு சித்தர்லாம் கிடையாது, சாதாரணமான மனுஷன்தான். இல்லை, நான் வேலையே 2 வருஷமாக இல்லாமல் இருந்தேன், உங்களை வந்து பார்த்துட்டு வந்தேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கண்ணை மூடும்போதுலாம் வந்து அந்த ஆவியே தெரியறதில்ல. அந்த அது எங்கள் மாடிப்படியில் நானும் தேடி தேடி பார்க்குறேன். எப்படி அது, நான் தான் சொன்னேன், ஒரு இல்லாத ஒரு பூனையை இருட்டில் தேடிக்கொண்டிருந்த நீங்கள், உங்களுடைய சந்திரன் பாதிக்கப்பட்டு கேதுனுடைய தொடர்பு இருந்ததுனால தான் அது போன்ற ஒரு இதில் மோல்ட் ஆகிட்டீங்க. மலேசியன்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு தீவிரத்தன்மையான ஒரு நம்பிக்கையில் அப்படியே நம்பிடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுடைய வாழ்க்கையே. ஆக இந்த பெண் அந்த நம்பிக்கையை உடைச்சி, அது வேறு இது வேறு, உடலுடன் கூடிய இந்த ஆத்மா வேறு, உடலற்ற ஆத்மாங்கிறது வேறு, பிரேத ஆத்மாங்கிறது வேறு, இப்படியெல்லாம் விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். கொடுத்தவொடனே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது யாருடைய தொடர்பு, யாருடைய குழப்பம். அப்போ சந்திரன் கேதுவோட சேர்றது, ராகுவோட சேர்றது, இது மாதிரியெல்லாம் நிறைய நோய்கள் இருக்குது. மனம் சார்ந்த நோய்களை நாம் வந்து இந்த புதன் ப்ளஸ் சந்திரனை சேர்த்து எடுக்கும். அதே மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடு, அதுக்கடுத்தது பாருங்க, இந்த புதன் ப்ளஸ் கேது ப்ளஸ் சந்திரன் இதெல்லாம் நம்ம சேர்ந்து இந்த நரம்பு, மூளை, வாயு, இந்த ராகு, ராகுனுடைய இந்த புதன் சேர்ந்து இருந்ததுன்னா வாயு, வாயு பிரச்சனைகள், வாயு கோளாறுகள், எப்படி பாருங்க. ஆக இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பார்த்தோம், லக்னாதிபதி யாரு, லக்னாதிபதி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுதுங்க, உங்களுடைய லக்னாதிபதியை நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நிறைய எல்லாத்தையும் சுமக்கக்கூடியது. அப்போ இது எந்த மாதிரியான டெபிலிட்டிஸ்லாம் வரலாம் மேஷ லக்னத்துக்கு, இந்த லக்னத்தையும் 1, இது 6, அதுக்கப்புறம் பாருங்க இந்த 4, இது சம்மந்தப்படும் 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 12. இது என்ன சார் இத்தனை பாவகத்தை காட்டுறீங்க? லக்னம் என்பது கிரகிக்கிறது. மேஷ லக்னங்கிறது பிரஷர், டென்ஷன், அவசரம், வேகம், கோபம், டென்ஷன், மேஷ லக்னம். அதுக்கு இந்த 6ம் பாவகம் நரம்பு தளர்வு ஏன் வருது, டென்ஷன், இவ்வளோ டென்ஷன்ல இருந்தீங்கன்னா இந்த அதிபதியினுடைய கேரக்டரு பாதிக்கப்படுது. இந்த பாவகம் எந்த இடம், எல் டிஸ்கு, அப்ப அந்த இடம் பாதிக்கப்படுது. சரி, இதுக்கு வந்துட்டு இந்த நோய்க்கு வந்து தீர்வு, இந்த நோய் இருக்கு இல்லையா கேட்குறாங்கல்ல, எனக்கு பெனிஃபிட், இந்த 4ம் பாவகத்தை பார்க்கணும். ஏன்னா இதுக்கு 11ம் பாவகம் இருக்கு. இதனுடைய அதிபதி யார், சந்திரன். சந்திரனுடைய மெடிசின் என்ன, மருந்து என்ன, இப்படி இது இதனுடைய நிலைப்பாடுகள், நோய் வந்தால் இந்த பாவங்கள்லாம், புரியுதுங்களா? இது நிகழ்ச்சி நோக்கம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்த்து தெரியல, மேஷ லக்னமும் 6ம் பாவகமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 6ம் பாவகம் வந்து புதன், அது டிஸ்கு சம்மந்தப்பட்டது, வாயு சம்மந்தப்பட்டது, புதன் சார்ந்த நோய்களை குறிக்கிறோம். ஒரு நோய் வந்துருச்சுன்னா தான் இது பேசணுமே ஒழிய, அது வரைக்கும் நம்ம இண்டிகேட் தான் பண்ணணும். நோய் வந்துருச்சு சார் இந்த திசையில, நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்னே அதுக்கு பெனிஃபிட், மருந்தினால் குணமடையக்கூடிய இடம், லாபம், அதுக்கு 11ம் பாவகம். இவருடைய நிலைப்பாடுகள் வச்சு இவரும் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்க, மருந்து குணமாகாது. சரி, இது வந்துட்டு சேதாரங்கள், 8ம் பாவகம். இதுக்கு அதிபதி யாரு, செவ்வாய். இதுதான் சேதாரத்தை டிசைட் பண்றது, இந்த பார்ட் டிஸ்கில் பிரச்சனைகள் ஆப்ரேஷன் பண்ணுமா வேண்டாமா இவர் தீர்மானிப்பார். இந்த அதிபதி இதனுடைய நிலைப்பாடுகள் நல்லா உச்சம் பெற்று வலிமையா இருந்ததுன்னா தப்பிச்சிரும், ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் தப்பிச்சிருவாரு. இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா ஆபரேஷன் சக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப அதனுடைய பாதிப்புகள் வரும். அடுத்தது 12ம் பாவம்,
இந்த இந்த பாவகத்துக்கு எதிர் பாவகம், நீயா நானா, என்னுடைய பார்ட் இங்க இருக்குமா இருக்காதா, இதை தீர்மானிக்கிறது. இதை வந்து எதை ரிமூவ் பண்ணிடுவாங்களா, என்ன ரிமூவ் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி இந்த பாவகம். இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த நிலைப்பாடுகளுக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்பொழுது ஒன்றாக ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவகம் காலபுருஷனுக்கு அது இடுப்பு சார்ந்த பகுதி, டிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனுடைய அதிபதி தசாபதிகள் நடந்தால் புதன் சார்ந்த நோய்கள் இத்தனையும் நான் சொன்னது நடக்கும். அதை உணரக்கூடிய லக்னம் டென்ஷன், பிரஷர், கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கணும். மெடிடேஷன் போகணும், தியானம் போகணும். இப்போ நம்ம எனக்கெல்லாம் பெரிய நோய் பாதிப்பு கிடையாதுங்க, ஏன்னா எல்லா நோயும் இருக்கு. ஆறாம் பாவாதிபதி திசை நடக்குது. அந்த ஆறாம் பாவகம் வந்துட்டு அதுக்கு உண்டான இப்போ தனுசு லக்னத்துக்கு ஆறாம் பாவாதிபதி இந்த இடம் எது, காது மூக்கு தொண்டை. அப்போ வந்து நமக்கு மூக்கு சளி சார்ந்த நோய்கள் வருது. இப்படிலாம் நம்ம வந்து அதை உணர்ந்து அனுபவித்து நமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களையும், அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த நூல்களினுடைய அடிப்படையிலையும், அதே மாதிரி 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பார்த்த உண்மைகளையும் உங்களுக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துட்டோம்னா, இனி எதிர்காலத்தில் வருங்கால சந்ததிகள், சோதிடர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இதனுடைய தத்துவங்களை ஆய்வு செஞ்சு இதெல்லாம் இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத பார்த்து முன்னமே அவங்களுக்கு எடுத்து அறிவுரை சொல்லிட்டோம்னா, வருமுன் காப்போம் என்ற ஒரு விதி, யாருக்கு போய் சேரும் என்று விதி இருக்கிறதோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். வந்தபின் இதை போக்க முடியாது என்ற விதி இருப்பவர்கள் பார்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒருத்தர் சொல்றாங்கல்ல, சார் இந்த வீடியோவை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா எவ்வளோ நஷ்டங்கள் இழந்திருப்பேன், கொடுக்கல் வாங்கல் ஆகாத பதிவில் போட்டிருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. விதிகள் வந்து நிறைய விதிகள் இருக்கு, யூடியூப் விதிகள்னு ஒன்று. இந்த யூடியூப்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சோதனர்களும் இருக்காங்க, நல்ல அறிஞர்கள் இருக்காங்க, அரைகுறைகளாளர்கள் இருக்காங்க. நம்ம யாரையும் நோ கமெண்ட்ஸ், நம்ம யாரையும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணவே மாட்டோம். ஆனால் உங்களுடைய பார்வையில் யார் உங்களுக்கு உங்களுடைய கர்மா தலைவிதி அதுக்கு விதிக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் மேட்ச் ஆகிறாங்களோ அப்போ அவங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுதே இந்த பார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த புதன் திசை நடந்ததுன்னா அதுக்கு வந்து தற்காப்பான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளான நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 1000-2000 பேர் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது எதிர்காலத்துலேருந்து 2000 பேர் பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஒரு காலத்தில் அது லட்சக்கணக்கான பேருக்கு போகும் பொழுது அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே நேர்களே, நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கீழே எழுதுங்க. இது கரெக்டாக இல்லையா இருக்கா அப்போதான் எனக்கு தெரியும். அதனால் என்றும் உங்களுடைய ஜோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.